சிறையில் இருந்து விடுதலை ஆன பிறகு சசிகலா அதிமுகவில் இணைய நூறு சதவீதம் வாய்ப்பில்லை என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று காலை சந்தித்து பேசினார் சுமார் முப்பது நிமிடங்கள் நடைபெற்ற இந்த சந்திப்பின்போது தமிழ்நாட்டுக்கு தேவையான பல்வேறு திட்டங்கள் மற்றும் நிதியுதவி தொடர்பான கோரிக்கை மனுவை முதலமைச்சர் அவரிடம் வழங்கினார் இவர் புரவி புயல் மற்றும் கடந்த வாரம் பெய்த கனமழையினால் ஏற்பட்ட சேதங்களுக்காக நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை விரைவில் நிறைவேற்ற வேண்டும் என பிரதமரிடம் கோரிக்கை விடுத்ததாக வண்ணாரப்பேட்டை விம்கோ நகர் இணைப்பு மெட்ரோ ரயில் உள்ளிட்ட பல திட்டங்களை தொடங்கி வைக்க தமிழகத்திற்கு வருகை தர வேண்டும் என பிரதமருக்கு அழைப்பு விடுத்ததாகவும் கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் சசிகலா சிறையில் இருந்து விடுதலையான பிறகு அதிமுகவில் இணைய நூறு சதவீதம் வாய்ப்பில்லை என திட்டவட்டமாக கூறினார் முன்னதாக நேற்று பிற்பகல் டெல்லி புறப்பட்டு சென்ற முதலமைச்சர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார் அப்போது தமிழக அரசியல் நிலவரம் குறித்து அவர் பேசினார்